உங்களுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல் செவில் டெக் தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன கான்செப்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நியூ வெர்ஷனாக ஆட்டோகேட் ஃபைலில் எப்படி ஈஸியாக நம்மளால் வந்து ஓல்டு வெர்ஷனுக்கு வந்து ஈஸியாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, அதுவும் ஆன்லைன் மூலம் எப்படி கன்வெர்ட் பண்ண போகணும் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அங்கே வீடியோக்குள்ளே படம் பண்ணியிருக்கான். ஆட்டோகேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக ஒரு ஃபைல் நம்ம ஓப்பன் பண்ணுறோம். போயிட்டு ஓப்பன் ஆப்ஷன் கொடுத்து ஜஸ்ட் ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணியில் இந்த மாதிரி ஒரு எரர் காமிக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிரியேட் பிடிஎம் மோர் ரீசன்ட் வெர்ஷன் பார்க்கறதுக்காக வந்து இந்த ட்ராயிங் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டான ஆட்டோகேட் வெர்ஷனில் லேட்டஸ்டான ஆட்டோகேட் வெர்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க. இப்போ நான் யூஸ் பண்ணக்கூடிய ஓல்டு வெர்ஷனாக கூட இருக்கும். இந்த மாதிரி எரர் வருது அப்படின்னா இதை எப்படி நம்ம வந்து ஈஸியாக வந்து சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்கப்படுறோம். ஜஸ்ட் இந்த மாதிரி ஃபைல் உங்களுக்கு வந்து எரர் காமிச்சிச்சு அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ஆன்லைனில் க்ரோமில் போயிட்டு என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக ஃபைலை வந்து நியூ வெர்ஷன்லேருந்து ஓல்டு வெர்ஷன் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அது எப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் நான் போய் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் போயிட்டு ஜஸ்ட் க்ரோம் ஆப்ஷன் போயிட்டு ஜஸ்ட் ஆப்டர் நியூ வெர்ஷன் டு ஓல்டு வெர்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்து கொடுத்துட்டு என்டர் பண்ணுறேன். ஓகே, என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இந்த வெப்பேஜ் வரும். இந்த வெப்பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் டு டிடபிள்யூஜி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இதில் ஃபஸ்ட் என்னென்னா எந்த ஃபைல் வேணும் அந்த ஃபைலை வந்து நீங்கள் டைரெக்டாக பிசியிலேருந்து நீங்கள் இன்செர்ட் பண்ணிக்கலாம். இதில் சூஸ் ஃபைல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஓகே, நல்லா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ எனக்கு என்ன ஃபைல் வேணுமோ அந்த ஃபைலை ஜஸ்ட் நான் போயிட்டு கிளிக் பண்ணி ஓப்பன் ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். ஓகே, எனக்கு கீழே வந்து என்னன்னா இன்செர்ட் ஆகிக்கிட்டு இருக்கேன், இம்போர்ட் ஆகிக்கிட்டு இருக்கேன். ஓகே, இது ஃபுல்லாகவே இம்போர்ட் ஆகும், க்ரீன் கலரில் வந்து ஃபுல்லாக வந்து காமிக்கும். இது கீழே வந்துட்டீங்க அப்படின்னா சேஞ்ச் வெர்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் போயிட்டு நீங்கள் என்ன வெர்ஷன் வேணுமோ, என்ன ஓல்டு வெர்ஷன் தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, என்ன வெர்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அது தேவையோ அந்த வருஷம் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நான் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு 2016-17 அந்த வருஷம் வந்து தேவைப்படுது. அப்போ நான் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ஸ்டார்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டேன். ஃபைல் வந்து கன்வெர்ட் ஆகிட்டு நெட்டு நம்மளுடைய நெட்டை நெட்டை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய ஸ்பீட் இருக்கும், கொஞ்சம் ப்ராசஸ் ஆகும் டைம் ஆகிடும் என்னோட இதெல்லாம். ஃபஸ்ட்டு நான் கொடுத்துட்டு இப்போ டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது. இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி டேரெக்டாக டிடபிள்யூஜாவும் எடுத்துக்கலாம், இல்லை ஜிப்பு ஃபைலாகவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் டவுன்லோட் கொடுத்துட்டு இந்த ஃபைலை வந்து கன்வெர்ட் இது பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக நான் ஓப்பன் ஆப்ஷன் கொடுக்கலாம். ஓகே, கண்டினியூ டு ஓப்பன் டிடபிள்யூஜி ஃபைலாக உங்களுக்கு கண்டினியூ ஆகணும் அப்படின்னு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. லோட் ஆகுது ஃபைலாக, லோட் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு டைரெக்டாகவே ஆட்டோமேட்டிக்காக ஃபைல் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே, ஓகே, இது இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா லேட்டஸ்ட் வெர்ஷனில் இருக்கக்கூடிய ஃபைலை ஈஸியாக உங்களால் ஓல்டு வெர்ஷனுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படின் மூலமாக. ஓகே, ஓகே, ஈஸியாக டவுன்லோட் பண்ணி நம்ம வந்து எடிட்டிங் வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மெத்தட் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பில் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிறங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, இந்த வீடியோ பற்றி ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு எதுவும் டாபிக் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.